அன்பு பலது பிதாவே, இந்த 2020 ஆண்டிலே எங்களோட கடைசி நாளை 31 தேதியிலே கர்த்தாமே காணும்படியாக தேவன் செய்த ஈவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மையை நீ மறவாதே என்று நாங்கள் பார்த்தோப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று நீங்கள் ஆண்டு சொன்னபடியாக நாங்கள் மறவாதபடி கர்த்தர் எங்கள் ஜீவனையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தேசத்திலையும் எங்கள் சபையும் எங்கள் சபை போதகரும் போதகருடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து கொடுத்து கர்த்தாமே இறுதியான நாளை கடந்து வந்திருக்க நாளைய தினத்தில் ஒரு புதிய ஆண்டு கணக்கத்தை கடந்து போகிறோம். அதை ஆசீர்வதிக்க முடியாக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அதே சங்கீதம் 103:2 வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த பூமியிலே உலகத்தில் வாழ்க்காக நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சரீரம் நம்மளுக்கு வேண்டும். இந்த பூமியில நம்ம வாழ்வதற்காக ஒரு சரீரம் கண்டிப்பாக வேண்டும். ஆனா தேவன் ஒரு அழகான ஒரு களிமண் எடுத்து தன்னுடைய அழகாக அந்த மூக்கு கண்ணுகளை வைத்து வாய் வைத்து அவருக்கு பிரியமடியாக கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்கினார். அவனுக்கு மனுஷன் என்று பெயரிட்டார். அப்ப அந்த களிமண்ணான மனுஷனை ஊதுன ஜீவ சுவாசமாயினான். அந்த சரீரமானதுக்குள்ள விலைமதிக்கத்தக்க பொருள்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தை வாழனா நிச்சயமாகவே ஒரு சரீரம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அந்த சரீரத்தை பார்த்தீங்கன்னா நம் சரீரத்தை மூளை அநேக கம்ப்யூட்டர்ல கருவி போல மூளைகளை கத்தர் வைத்திருக்கிறாரம்மா. காது, மூக்கு, தொண்டை, இதில் பார்த்தீங்கன்னா கண்ணு காதிலிருந்து ஓசை அறியக்கூடிய 20,000 நுண்முடிச்சுகள் இருக்கின்றன. 20,000 நுண்முடிச்சுகள் உள்ளன. அதே போல் பார்த்தீங்கன்னா வாயில் உங்களுக்கு டாக்டர் யாருன்னா உங்கள் நாவு தான். இன்றைக்கி நீங்கள் உடம்பு சரியாமல் நீங்கள் காய்ச்சலாக போனாலும் சரி, ஒரு டிசன்றி போனாலும் சரி, ஒரு பலவீனமாக போனாலும் சரி, அந்த டாக்டர் என்ன செய்வாங்கன்னா உங்கள் நாக்கை பார்த்து தான் என்ன செய்வாங்கன்னா என்ன வியாதின்னு கண்டுபிடிப்பார்கள். உண்மையாகவே நாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த நாவிலே பார்த்தீங்கன்னா 30,000 உணரக்கூடிய சுரப்பிகள் நாக்குக்குள்ளே இருக்காமா. 30,000 உணரக்கூடிய சுரப்பிகள் அந்த நாக்குக்குள்ளே இருக்காமா. அதே போல் 970 மைல் நீளமுள்ள நரம்பு மண்டலம் நம்மளுக்குள்ளே இருக்குது. 970 மைல் நீளமுள்ள நரம்பு மண்டலம் இருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா 1,000,000,000 தசை இந்த சதை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளுக்கு. ஒரு மனுஷனுடைய சராசரியான எலும்பு பார்த்தீங்கன்னா 273 எலும்புகள் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு எத்தனை எலும்பு என்றால் 273 எலும்புகள் உள்ளன. இதில் அதை காட்டிலும் இருதயம், நுரையீரல், சிறுநீரகம் இதெல்லாம் ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நம்ம கிருபியாக கொடுக்கப்பட்ட இந்த உறுப்புகள் ஆனாலும் ஆண்டவர் ஒரு விடத்தினா கொடுத்துருக்கிற இடத்த வாசிங்க. சங்கீதம் 139:15-16 வசனங்களை வாசிப்போம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கப்படவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்னதுங்க கருவை கண்கள் கண்டதாமா? என் அவைகளிலும் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. பாருங்க, தாயின் கருவிலே உருவாக்கும் முன்பாகவே கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஒரு பாருங்க, திருமணமாயி கணவன் மனைவி என்ற ஸ்தானத்தில் வரும்போது
அந்த கரு முட்டைகள் பார்த்தீங்கன்னா ஒரு துளி, ஒரு குழந்தையோட கருவை கத்தர் உருவாக்கிறார். அது கண்ணை வைக்கிறார், மூளையை வைக்கிறார், ஹார்ட்டு, கிட்னி, லிவர், எலும்புகள், இது பாருங்க அழகாக ஒரே ஒரு டிராப். யோசிச்சு பாருங்க, அந்த டிராப்புக்குள்ள கத்தர் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த குழந்தையை தன் தாயுடைய என்ன பணிக்கூடத்தில் அதை பாதுகாத்து கொடுத்து ஒரு மூக்கு, கை, கால் அழகாக நேர்த்தியாக தெய்வம் படைக்கிறார். ஆனாலும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் கைகால்கள் உருவாக்க முடியுமா? ஒரு குழந்தைய இன்னைக்கு எத்தனையோ சயின்டிஸ்ட் போயிட்டுருக்காங்க, ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தைய வந்து ஒரு உருவாக்க முடியுமா? கத்துடைய உறுப்பை பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்க மூளைச்சரிவு என்று சொல்வார்கள். விபத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அவங்க கான்ஷியஸ் போயிருக்கலாம், அந்த மாதிரி மனசில் போய் என்ன செய்வாங்க, ஒரு இருதயத்தை எடுத்து இன்னொரு இருதயத்தை போய் வைப்பாங்க, இன்னொரு கண் இருக்கிற இன்னொருத்த போய் வைப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ விதமான சயின்டிஸ்டில் போயிட்டு உலகத்தை போயிட்டு இருக்கோம், நிலாவில் போகிறோம், சூரியனில் போகிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கருவை கண்டுபிடிக்க முடியல. விலைமதிக்கத்தக்க தேவன் கொடுத்துருக்குறார். ஒரு கிட்னி, ஒரு மூளை, ஒரு ஆற்று, அது அத்தனையுமே தேவன் கொடுத்துருக்குறார். அந்த தேவனுக்கு நம்ம நன்றி மறப்போமா? யோசிப்பாங்க. இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய சுத்த கிருபை. ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய உடன்படிக்கை நீ மறவாதே. கர்த்தருடைய உடன்படிக்கை நீ மறவாதே. உபாகமம் 4:23 எடுத்து வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்த உடன்படிக்கையை என்ன செய்யக்கூடாங்க? மறவக்கூடாது. திருமண நேரத்திலே கணவன் மனைவி என்ன செய்தார்கள்? ஒரு பழிவிடத்துக்கு போய் செய்வாங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாங்கள் பிரியாமல் இருப்போம் என்று சொல்லி அந்த பழிவிடத்தில் என்ன செய்வாங்கன்னா உறுதி செய்வார்கள். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு மனைவி உண்டாக கர்த்தர் கொடுத்த ஈவு என்று வேதம் சொல்கிறது. குழந்தைகள் கர்த்தரால் கொடுத்த சுதந்திரம் வேதம் சொல்கிறது. அப்போ அதே போல் அவருடைய நம்ம ஜனமாக இருந்து நம்ம அவர் செய்த உடன்படிக்கை என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். நம் ஞானஸ்தானம் அடுக்கும்போது சொல்லுவோம், ஆண்டவருடைய காரியத்தில் என்ன செய்வோம், தண்ணீர் நின்று நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற பிள்ளையாக என்னை பரிசுத்தமாய் மாட்டுங்க என்று சொல்லி என்ன செய்வோம், ஞானஸ்தானம் பெறுகிறோம். ஆனால் அது என்ன செய்கிறோம், மறந்து போகிறோம். என்ன செய்யணும், ஒரு சின்ன சண்டை வந்து என்ன பண்ணோம், கத்தரை விட்டு போகிறோம், ஆலயத்தை விட்டுட்டு போயிடும், கத்தர் எனக்கு என்ன செய்தார்னு சொல்லி போய்கிறோம். மூன்றாவது காரியத்தை, வசனத்தை நீ மறவாதே. ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நீங்கள் மறவக்கூடாது. சங்கீதம் 119:16 வசனங்களை வாசிப்போம். உமது பிரமாணங்களில் உம்முடைய பிரமாணங்களை மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன், உன் வசனத்தை நான் மறவேன். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம மறக்கக்கூடாது. அல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்தாலும் ஒரு வார்த்தை என்ன செய்யாதுங்க, ஒழிந்து போகாது. அந்த வார்த்தை உங்களை தேற்றும், அந்த வார்த்தை உங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து லாசர் மரிக்கும் போது அவர் சொன்னார், எங்கே நீ கல்லறையில் வைத்தீங்கன்னு சொல்லு. அப்பொழுது அவர் விசுவாசமாக லாசர் வெளியே வானா, அவரது வார்த்தையிலே வல்லமை ஜீவன் இருக்கிறது. யோவான் 8:30 சொல்லுங்க, சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க முடியாது. அந்த வசனம் தான் உங்களை ஆற்றி தேற்றும். அந்த வசனம் ஜீவன் உள்ள வசனமாக இருக்கின்றன. அல்லேலூயா. அதே போலதான் 12 சீசர்களிலும் பேதுரு இயேசுவை சிலுவையில் அறையும் போது இயேசு சொன்னார், நீ 3 தடவும் என்ன செய், என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னார்கள். அப்பொழுது பேதுரு சொன்னார், பேதுரு நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி அதை மறந்து போய் மீண்டும் இயேசுவை வந்து பிடிக்கும் போது அவர் பேதுரு மறந்து போனார். ஏற்கனவே இயேசு சொன்னார், நீ என்னை காட்டி கொடுக்கும் போது சேவல்குற 3 தடவை நீ மறுதளிப்பாய் சொல்லியும் நினைவு கூட்டினார். லூக்கா 22:61 வசனங்களை வாசிப்போம்.
அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுருவை பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே, சேவல் கூறுவதற்கு முன்பாகவே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று, மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய், வெளியே போய் மனக்கசந்து அழுதான், மனக்கசந்து அழுதான். அல்லேலூயா. அந்த வசனத்தை இனக்கூடாத மறக்க நீங்க கூடாது. அவர் செய்த நன்மைய நம்ம மறக்க கூடாது. சின்ன ஒரு கதையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு அரண்மனையிலே ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி என்ன செய்தார்னால், எப்போ போனால் ஒரு அழகான ஒரு பெட்டியை வைத்து கொள்வார். மிக அழகான அந்த பெட்டியை பார்த்து எல்லாரும் அதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மந்திரி பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த பெட்டி இல்லாமல் அவர் எங்கேயும் போக மாட்டார். இதுக்கு என்ன நடந்ததுன்னா, இதை பார்த்து அநேக சந்தேகப்பட்டார்கள். அமைச்சர்கள் என்ன செய்தார்னா, ராஜாட்ட போய், ராஜாவே இங்கிருக்கிற அநேக விலைமதிக்கத்தக்க மதிப்புள்ள ஆவணங்கள் எல்லாம் என்ன செய்தார்னா, அந்த திருடி கொண்டு போகிறான்னு சொல்லி அந்த ராஜாட்ட போய் அவங்க என்ன செய்கிறாங்களாம், குறை சொன்னாங்களாம்மா. அந்த ராஜா, அப்படியா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்கிறார், அந்த ஆவணங்கள்லாம் திருடி கொண்டு போய் தன் சொந்தமாக வைத்து கொள்கிறார். ஆகினால்தான் அவ்வளோ விலை மதிக்கத்தக்க பெட்டி கொண்டு வரான்னு சொல்கிறார். அப்போ அந்த ராஜா என்ன செய்தாரம்மா, அந்த மந்திரி மறுபடியும் வந்தார். நான் உன்னை உங்கள்கிட்ட பேசணும் என்று சொன்னார். ராஜாவே சொல்லுங்கள், மந்திரி மந்திரியாரே, உன் பெட்டிக்குள்ள அநேக இங்கிருந்து ஆவணங்களை நீ திருடி கொண்டு போகிறாய் என்று சொல்லி, உன மேல் அநேகரும் குற்றம் சுமத்திருக்காங்கன்னு சொல்லி உடனே அந்த ராஜா பார்த்து அந்த மந்திரி கண் கலங்கி அழுதாரம்மா. அழுத உடனே என்ன நடந்ததம்மா, ராஜாவே இந்த ஆவணங்களை காட்டிலும் உங்களுடைய நகையை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நான் வைத்திருக்கிறேன், அதை என்ன செய்ய மாட்டேன், நான் திறந்து காட்ட மாட்டேன். அப்போ மீண்டும் ராஜா கேட்குறார், இல்லை எனக்கு சந்தேகமாயிருக்கின்றன, இவ்வளோ மேலே மதிக்கத்தக்க இவ்வளோ அழகான பெட்டியை நீ தினந்தோறும் சுமக்கிறையே என்று சொல்லும்போது, ராஜாவே நான் உண்மை நான் கூட சொல்லுகிறேன், சொல்லும் மந்திரியார் என்று கேட்டார். இந்த பெட்டியை ஓப்பன் பண்ண பார்த்தவுடனே அத்தனை மந்திரிமார்கள் பார்த்தாங்களாம்மா. பார்த்தவுடனே கிழிந்த ஒரு துணியை, கந்தலான துணியை வைத்திருந்தாராம்மா. இன்ன மந்திரி மாதிரி ஒரு பழைய கந்த துணியை வைத்திருக்கு என்று கேட்கும்போது அவர் சொன்னாம்மா, ராஜாவே நான் இந்த நிலைமையில் இருக்கும்போது தான் நீங்கள் என்னை மந்திரி ஆக்குனீங்க, நான் மறக்கக்கூடாதுதான், எங்கே போனாலும் நான் எவ்வளோ வசதி வாழ்ந்தாலும் சரி நான் அந்த தாழ்மையை முத நிலைமையை நான் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த கந்தலான துணியை விலைமதிக்கத்தக்க பெட்டியில் என்ன செய்தேன், நான் போட்டு வச்சுக்கேன், நீங்கள் செஞ்சதை நான் மறக்கக்கூடாது, நான் மறக்க மாட்டேன், என் வாழ்நாள் முழுதும் இதை பார்க்கும் போதெல்லாம் நான் இந்த நிலைமையிலேருந்து என்னை ராஜா கடவுள் என்னை மாற்றினாரே, ராஜா என்னை மாற்றினாரே, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால தான் எங்கே போனாலும் இந்த கந்தலான துணியை நான் மறக்காதபடி என் பாக்ஸில் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். அப்போ அந்த ராஜா கண்ணீர் விட்டு அழுதாராம்மா. மந்திரி யாரே, உண்மையாகவே இத்தனை பேர் சொன்னாங்க, என்னைக்கு என்னைய இந்த மந்திரி பதவியை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையிலேருந்து துணி வச்சிருக்கேன்னா, உண்மையாகவே உன்னை கடவுள் உன்னை உயர்த்துவார் சொல்லி ஒரு மந்திரியாக இருந்த அந்த மனுஷனை ராஜாவுக்கு அடுத்தபடியாக வைத்து, கர்த்தர் இவ்வளோ தூரம் நீ பண்ணியே, அதனால் நிச்சயமாகவே நீ உண்மையாக இருப்பேன் சொல்லி தன்னுடைய பதவியை எடுத்து பக்கத்தில் கொடுத்தாரம்மா. அல்லேலூயா. ஒரு உலக பிரமாண மந்திரிமார், ஒரு ராஜா செய்த நன்மையை நினச்சி நம்ம அவர் உண்மையாக இருக்கும்போது இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். தகப்பன் தாய், யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாட்கள் நீங்கள் வெளியே போயிருக்கீங்க, வேலைக்கு போயிருக்கீங்க, லாக்டவுன் பீரியடில், கொரோனா பீரியடில், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு தகப்பன் தாயோடு இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாருன்னா அவர் செய்த சுத்த கிருபையை நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிகளே நீங்கள் இருந்தபடியாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் செய்த நன்மையை நான் மறமாக மாட்டேன்னு சொல்லி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பலது பிதாவே, இந்த 2020 ஆண்டிலே
நாங்கள் இறுதிகள் கடந்து வந்திருக்கிறோம். சரியாக இன்னும் சில மணி துணிக்குழுகளே ஒரு புதிய ஆண்டை நாம் கடந்து போகிறோம். இன்னைக்கு இந்த கொரோனானால பேரழிவினால இழந்த மக்களை நான் நினைவுகூர்கிறப்பா, வரைக்கும் 2021 ஒரு புதிய ஆண்டு அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 65:17 வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுமே நீங்கள் சொன்னீங்கப்பா. இந்த புதிய ஆண்டு என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருக்கும்னு ஜெபிக்கிறப்பா. நீங்கள் செஞ்ச நன்மைகளை, நல்ல தகப்பனை கொடுத்துருக்கீங்க, நல்ல தாயை கொடுத்துருக்கீங்க, நல்ல தேசத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஊழியர் கொடுத்துருக்கீங்க, நல்ல உணவு கொடுத்துருக்கீங்க தேவன். இந்த ஆரோக்கியமாக இந்த 2021 நாங்கள் புதிய வரவோடு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு 17 லட்சம் ஜனங்கள் இறந்துருக்காங்கப்பா. அந்த ஆத்மா இளைப்பாடலடையும்படியாக ஆண்டு நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் செய்கிறோம். இந்த புதிய ஆண்டும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் இன்று நாளிலே நீங்கள் குடும்பமாக ஆண்டவர் செய்த நன்மை மறவாதபடி ஒன்றாக சேர்ந்து ஜெபிங்க. நாளைக்கு 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதியிலே நீங்கள் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், 7 கிழக்கு இறங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு 10 பேருக்காக உணவு கொடுங்க. உங்களுக்கு 2 ஆடை இருந்தால் 1 ஆடையை போய் கொடுத்துடுவாங்க. எத்தனையோ பேர் பக்கத்தில் இருக்கிற போய் நேசிங்க, இயேசு நிச்சயமாக நேசிக்கிறார் என்று சொல்லி கொடுங்க. இந்த புதிய ஆண்டு கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதமாக இருப்பா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பா. ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே நாளைய தினத்தில் கர்த்தர் உங்கள் புதிய ஆண்டை காணும்படியாக தேவன் செய்திருக்கிறார். காட் பிளெஸ் யூ.